என் இனிய தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து ஆலு பரோட்டா எப்படி மிகவும் சுவையாக சுலபமான முறையில், அதே சமயத்தில் அந்த உள்ள ஸ்டஃப்பு வெளியில் வராமல், உங்கள் பரோட்டாவில் வந்து விரிசல்கள் எதுவும் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரெசிபியை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆலு பரோட்டா ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. எல்லா வித பரோட்டாவும் இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள் லிஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய பவுலில் அவித்த உருளைக்கிழங்கு, அதாவது ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து, இந்த மாதிரி சின்ன ஓட்டவுள்ள கேரட் சீவுறதில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நல்லா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு ஆறுனதுக்கப்புறம் கைட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு கால் இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 7-8 பூண்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கேரட் சீவுறதில் வச்சு சீவி எடுத்துக்கலாம். 2-3 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு கைக்குத்தளவு கொத்தமல்லி இலை, ஒரே ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை நல்ல சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ எல்லாமே இதில் சேர்த்துடலாம். அப்புறம் வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. பார்க்க வந்து நல்லாயிருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்களுக்கு விருப்பமாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட் போடனா போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இந்த கரம் மசாலா சேர்க்குறதுனால நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும் உங்கள் பரோட்டாக்கு. உங்களுக்கு இது இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வத்தல் பொடியும் கொத்தமல்லி பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் பொடி 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி பொடி 1/4 டீஸ்பூன். அப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். இது வந்து எலுமிச்சைச்சாறு. எலுமிச்சைச்சாறு வந்து நான் ஒரு பெரிய எலுமிச்சை பழத்துலேருந்து சைடில் உள்ள சின்னோண்டு ஒரு சின்ன பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு போதும். லைட்டாக ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது இஷ்டம் இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அந்த உருளைக்கிழங்கு வந்து கண்டிப்பாக நல்ல மாவாக இருக்கணுங்க. ரொம்ப சின்ன சின்ன பீஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் பரோட்டா பண்ணும்போது அந்த பரோட்டா வந்து பிய்யதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து நான் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் பிசைஞ்சிக்கிடணும், ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு நீள்வட்ட வடிவத்தில் நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய கிண்ணம் எடுத்து, பிளாஸ்டிக்கில் அல்லது நல்ல, அதாவது நல்ல கத்தி ஷேப்பில் இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக 2 ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஷார்ப்பாக இருக்குல்ல விளிம்பு, அந்த மாதிரி பொருள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக மாவை அப்ளை பண்ணிவிட்டு கீழே போட்டுட்டு அது மேலே இது வச்சுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பை ஒரு வடை சைஸ்க்கு எடுத்து, ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுல வந்து பிய்யாது, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து அந்த அடுத்த ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சுக்கோங்க. அப்புறம் திரும்ப மாவு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அது வந்து ஒட்டாமல் இருக்கும் உங்கள் கையில். அப்புறம் அந்த விளிம்பெல்லாம் நல்லா சேர்த்து விட்டுருங்க. மேலே உள்ள மாவு, கீழே உள்ள மாவு, ரெண்டையும் விளிம்பையும் நல்லா டைட்டாக சேர்த்து விட்டுருங்க. அப்புறம் ஒரு பிளேட்டில் மாவு வச்சு இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ பெருசாக தட்ட முடியுமோ அவ்வளோ பெருசாக. நாங்கள் நீங்கள் வந்து அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பையும் லைட்டாக அழுத்தி அழுத்தி விட்டு சமமாக ஈவனாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி ரோலரில் வச்சு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அந்த விளிம்பு சைடில் தான் ப்ரெஷர் கொடுக்கணும், அதை கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். நீங்கள் வந்து உள்பக்கமாக அதிகமாக இது பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் மேலே கூடி லைட்டாக மாவை தூவி தூவி லைட்டாக இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நம்ம 2 சப்பாத்தி பண்ணுறதுனால உங்கள் பரோட்டா வந்து கண்டிப்பாக சாஃப்டாக தான் வரும். நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக நல்லா ஒரு மாதிரி நல்லா வராதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரியலி ரொம்ப சூப்பராக வரும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ தவாவை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுக்கோங்க.
ரொம்ப ஸ்லோ ஃபயர்லலாம் ஃபஸ்ட்டு கேஸை வந்து சாரி தவாவை ஒரு மீடியம் அளவுக்கு வந்து சூடு பண்ணிவிட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நீங்கள் வந்து பராட்டாவை போட்டுடலாம். ஒரு பராட்டாவுக்கு வந்து நீங்கள் ஒரு 2.5 நிமிஷம் குக் பண்ணதுக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா மெதுவாக தான் அது வேகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிட்டீங்கன்னா கீழே ஒட்டிடும், அப்படி இல்லைனா கருகிரும். இப்போ இப்படி இப்படி பண்ணினீங்கன்னா இந்த சைடு திருப்பி போட்டுடலாம். அப்புறம் இந்த சைடும் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆயில் விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நான் ஆயில் விட்டுருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக இப்போ உங்கள் வீட்டில் வாலிப பசங்க கிட்ஸ் இருந்தாங்களா அவங்களுக்கு வந்து நெய் விட்டு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்க வந்து எதுவுமே வேண்டாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல மணமாக இருக்கும். அப்படி சுட சுட உடனே வீண்டும். அதுவும் மழை டைமில் அல்லது குளிர்காலத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து அதாவது தயிரில் வந்து கொஞ்சமாக சீனி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு உப்பு போட்டு சாப்பிட்றது பிடிக்குன்னா நீங்கள் நார்மல் தயிரில் லைட்டாக உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். பட் சீனி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இது வெந்துட்டு ஒரு 2.5 நிமிஷம் வர நீங்கள் ஸ்லோ ஃபயரில் வச்சு இந்த சைடு அந்த சைடு நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்பொழுது சுவையான ஆலு பராட்டா ரெடி ஆகிட்டுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி இங்கே கொடுத்துடலாம். டின்னருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.